நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது என்று தன் வரலாற்றை முன்பே கணித்த தீர்க்கதரிசி இவர். மேலும் ஒருவன் தனக்காக தன் வாழ்க்கைக்காக உழைக்கும் போது மனிதனாகிறான். இதுவே ஒரு சமூகத்திற்காக மக்களுக்காக வாழும்போது அவன் உண்மையான மனிதனாகிறான் என்றும் உண்மை பேச தயங்காத தலை சிறந்த சிந்தனையாளன். உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்தில் மற்றவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றிக்கொள்ளட்டும் என்று பொது உடைமை கொள்கையை உலகமெங்கும் சென்றடைய செய்த மாபெரும் புரட்சியாளன் யார் இவர்? இவரை பற்றி நாம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் எண்ண ஓட்டத்தில் உதித்தால் இந்த வீடியோ மூலம் இவரின் வரலாற்றையும் இவர் விட்டு சென்ற தத்துவங்களையும் கற்று தெளிவோம். வாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். நீதிமன்றம் சந்திக்க வேண்டிய இன்னொரு நீதிமன்றம் மக்கள் கருத்து என்று மக்களுக்காகவும் இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் தன் இறுதி மூச்சு வரை போராடி மடிந்த வரலாறு போற்றும் முற்போக்கு சிந்தனையாளன் கார்ல் மார்க்ஸை பற்றித்தான் இந்த முழு காணொலியும் இருக்கப் போகிறது. குறிப்பாக இவரின் தத்துவங்கள் நம் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக உள்ளது. இவரின் கொள்கையை இன்றும் 100 கோடிக்கும் மேல் உள்ள மக்கள் கடைபிடித்து வருகின்றனர். கார்ல் மார்க்ஸின் முழு பெயர் கார்ல் ஹென்ரிச் மார்க்ஸ். 1818 மே 5 ஜெர்மனியில் உள்ள புரூசியாவில் ட்ரையர் என்னும் நகரில் பிறந்தவர். இவரின் தந்தை ஹென்ரிச் மார்க்ஸ் ஒரு வழக்கறிஞர் ஆவார். இவருக்கு கார்ல் மார்க்ஸ் 3வது பிள்ளை. அன்று அவர் அறியவில்லை தன் மகன் இவ்வுலகை தன் சிந்தனையால் மாற்றி அமைப்பான் என்று. மேலும் 1830 பள்ளிப்படிப்பில் சேர்ந்த மார்க்ஸ் முற்போக்கு கருத்தின் தாக்கத்திற்கு உள்ளானார். ஆனால் படிப்பில் ஆர்வம் மிகுந்த இவர் ஜெர்மன், லத்தீன், கிரேக்கம், பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் கற்று தேர்ந்தவர். இது மட்டுமின்றி கணிதம், வரலாறு, இயற்பியல், மதவியல் உள்ளிட்ட துறைகளிலும் புலமை மிகுந்தவர் மார்க்ஸ். மக்களுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தன் பள்ளி பருவம் முதலே மேலோங்கி இருந்தது. நாம் வீணாக கழிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமது வாழ்வில் நாம் மீண்டும் பெற முடியாத பெருஞ்செல்வமாகும் என்று சொல்லியது மட்டுமல்லாமல் அதன்படி நடந்தும் காட்டியவர் மார்க்ஸ். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் என்றும் உறங்குவதில்லை என்று தன் உறக்கத்திலும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்காக சிந்தனைகளை செலவிட்டு வந்தவர் மார்க்ஸ். அவர் விதைத்த விதைகள்தான் இன்றும் இந்த உலகையே இயக்கிக் கொண்டு வருகிறது. தன் சிறுவயது முதலே புரட்சிகர சிந்தனையில் இருந்த கார்ல் மார்க்ஸ் 17வயதில் பான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். அப்போதே பொது உடைமை கொள்கை கொண்ட மார்க்ஸ் சோசியலிசம் துண்டறிக்கை வெளியிட்டதை கண்டித்து பல்கலைக்கழகம் அவரை வெளியேற்றியது. அதைத் தொடர்ந்து 1841 தனது பட்டப்படிப்பை பெர்லின் பல்கலைக்கழகத்தில் முடித்தார். இலக்கிய ஆளுமை எழுத்தில் அதீத ஆர்வம் கொண்ட தனது சிறுவயது தோழியான ஜென்னியை பல தடைகளை கடந்து 1843 காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மார்க்ஸ். மானுட சமூகங்கள் தங்களை எவ்வாறு உற்பத்தியும் மறு உற்பத்தியும் செய்து கொள்கின்றன என்பதை ஆய்வின் மூலம் அறிவியல் பூர்வ அடிப்படையில் மானுட வரலாற்று வளர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும் என்று வெளிச்சமிட்டு காட்டியதன் மூலம் வரலாற்றை அவர் ஒரு அறிவியலாக உயர்த்தினார். இன்று பல மொழி படங்களில் பொது உடைமை பற்றி பேசினாலும் கூட அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் கார்ல் மார்க்ஸ் எனும் அறிவியல் போற்றும் சிந்தனையாளன். எதிரி ஆயுதம் ஏந்தாதவரை விமர்சனம் என்பதே ஆயுதம். அவன் ஆயுதம் ஏந்திவிட்டால் ஆயுதம் என்பதே விமர்சனம் என்று எந்த ஒரு விமர்சனத்திற்கும் அஞ்சாமல் தன் கருத்தை முன்வைப்பதில் முதன்மையானவர் கார்ல் மார்க்ஸ். இவர் எழுதிய தத்துவத்தின் வறுமை, பொது உடைமை அறிக்கை, மூலதனம் போன்ற புத்தகங்கள் இவ்வுலகில் பல மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளது. எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதன் வேரிலிருந்து துவங்குங்கள், அதுவே அதை தீர்ப்பதற்கான ஒரே வழி என்று இன்று நாம் பிரச்சனையில் இருந்து மீள வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் அன்றே அதற்கான தீர்வை வித்திட்டவர் கார்ல் மார்க்ஸ். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மன உறுதி வேண்டும். மாற்றம் என்பதை தவிர இவ்வுலகில் மாறாதது எதுவும் இல்லை என்று மாற்றத்தை பற்றி அன்றே கணித்தவர் மார்க்ஸ். இப்படி மாற்றத்தை பற்றியும் மக்களின் ஏற்றத்தை பற்றியும் தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு இறுதியாய் மார்ச் 14 1883 லண்டனில் உயிர் துறந்தார் கார்ல் மார்க்ஸ் எனும் தலை சிறந்த சிந்தனையாளன். என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ இயங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் என்று அவர் சொன்ன தத்துவத்தை உற்று நோக்கினால் நாம் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் தனித்து விடப்படுகிறோம். அதனால் நாம் மன அளவில் பாதிப்பதோடு நமக்கே நம் மேல் உள்ள நம்பிக்கை உடைகிறது. ஆதலால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, அவர்கள் என்னை நிராகரிப்பார்களோ என்று எண்ணி நேரத்தை வீணடிக்காமல் உங்களுக்காக வாழுங்கள். முடிந்தவரை உங்களுக்காக நேரம் ஒதுக்க பாருங்கள். ஏனெனில் இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். அவ்வாழ்க்கையை நமக்கு பிடித்தபடி வாழ்வதும் வரலாறாக மாற்றுவதும் பிறர் கையில் இல்லை, நம்மிடத்தில் உண்டு. கடினமாக உழைக்கும் ஒவ்வொரு உழைப்பாளர்களின் கையிலும் உண்டு. இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க
சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.